ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஹவுஸ் டு ஹோம். இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூவில் மணக்க மணக்க சூப்பராக ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த முருங்கைப்பூ வந்து எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்குது. ஸோ அவங்க நமக்கு ஷேர் பண்ணாங்க. சின்ன வயசில் அடிக்கடி எங்கள் அம்மா முருங்கைப்பூவில் கூட்டு பொரியல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கூட்டு ரெசிபி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். முருங்கைப்பூ வந்து டேஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. முருங்கை இலையில் எந்த அளவுக்கு சத்து இருக்குதோ அதே அளவுக்கான சத்து வந்து முருங்கைப்பூலையும் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. முருங்கைப்பூவில் நீங்கள் வந்து சூப் செஞ்சு சாப்பிடலாம், ப்ரெக்னென்சி டைமில் இது நிறையவே எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஃபஸ்ட் முருங்கைப்பூ கூட்டுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 பல் பூண்டும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவலாக சேர்த்தீங்கன்னா ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகா பொடியும் சேர்த்து தண்ணி விட்டு நல்ல மை மாதிரி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லாவே அரைக்கணும் பேஸ்ட் மாதிரி. ஒரு 1/4 கப் பருப்பு ஒரு 4 to 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பு ரொம்ப குழைய விட வேண்டாம், ஜஸ்ட் கையில் அமுக்குன்னு அமுங்கணும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மண் சட்டி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் விலாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு மண் பாண்டம் கடை டூர் பண்ணியிருந்தோம், அந்த கடையில் வாங்கின மண் சட்டி தான் இது. இது பிளக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உள்ளே ஜஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தேன், அவ்வளோதான் பண்ணேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை வந்து நிறைய எண்ணெய் சேர்த்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து சட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து பழகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மண் சட்டியை யூஸ்வலாக பழக்குவேன். இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை சூடு வந்ததுக்கப்புறமா சேருங்க. மண் சட்டி வந்து பொதுவாகவே வந்து எப்படின்னா சூடு ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து அந்த சூடு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ரீட்டைனாக பண்ணும் அந்த சட்டி. அதுதான் வந்து மண் சட்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ வந்து மண் சட்டி வந்து சூடாயாச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், சூடான உடனே கடுகு சேர்த்துக்க போகிறேன், கூடவே 2 வரமிளகாவையும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 கை கருவேப்பிலையும் 1/2 கப்பு சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், பட் சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன், மஞ்சள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை வசக்கிக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வசங்கும், அதுக்காகத்தான். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம வந்து கழுகி வச்சுருந்த முருங்கைப்பூவையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை தாளிச்சிக்கலாம். சாதத்தோட இட்லி தோசையோட கூட இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம மணமாக இருக்கும். இப்போ நல்ல தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை நான் இப்போ இதோட சேர்த்துக்க போகிறேன். அதை லைட்டாக கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே கூட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்க்குறப்ப மனமும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கூட்டு பெருங்காயம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கொதிக்க விடணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது, ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கினா நம்மளோட முருங்கைப்பூ கூட்டு சும்மா கம கமன்னு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஹவுஸ் டு ஹோமை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.